வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் இயல் மூன்றில் உள்ள தமிழர் குடும்ப முறை அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழர் குடும்ப முறை அப்படின்ற இந்த பாடத்தை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி யார் அப்படின்னு சொன்னக்கு இவர் வந்து பக்தவச்சல பாரதி இந்த பாடத்தை எழுதின ஆசிரியர். இவர் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா, தற்போதைக்கு தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் செஞ்சிட்ருக்காரு. பழங்குடி மக்கள், நாடோடி மக்கள், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய ஆய்வுகளையும் இவர் செஞ்சுட்டு வர்றாரு. அடுத்தாப்பில் இவர் எழுதின நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கி என்ன நூல்லான்னு சொல்கிறேன் கேளு. இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரையியல், தமிழர் உணர்வு உணவு ச தமிழர் உணவு, இப்படி ஆறு நூல்களை எழுதியிருக்காரு. என்ன நூல்லான்னு சொல்கிறேன்னா, இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு, இப்படி ஆறு நூல்களை எழுதினவர் இந்த பக்தவச்சல பாரதி. இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கி குடும்பம்ன்ற பெரிய உயர்ந்த அமைப்பின் மூலமே இந்த உலக சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சங்க காலத்தில் குடும்பம் அப்படின்ற அமைப்பு மேலோங்கி இருந்திருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம குடும்பமாக வாழ்கிறோம். குடும்பம்ன்ற அமைப்பு உருவாவதற்கு ரொம்ப காலம் ஆகியிருக்கலாம், அதாவது பன்னெடுங்காலம் ஆகியிருக்கலாம். மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி அந்த குடும்ப அமைப்பின் மூலம்தான் இந்த தமிழ் சமூகத்தோட செழுமைகளை விழுமியங்களை நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. குடும்பம் அப்படின்றபோது இந்த குடும்பம் தனி சமூக மனித சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடிப்படை அழகு சமூக மனித சமூகத்தின் அடிப்படை அழகு என்னென்னா குடும்பம். இந்த குடும்பம் அப்படின்ற சின்ன அமைப்பிலிருந்து தான் மனித சமூகம் அப்படின்றத பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். முதல்ல குடும்பம் அப்படின்னு தொடங்கி அதுக்கப்புறம் தான் குலம், கூட்டம், பெருங்கூட்டம், குழு, சமூகம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வருகிறது. குடும்பம் என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்துக்கு முதல் அடிப்படை என்னென்னா திருமணம். திருமணம் அப்படின்னா என்ன, அதாவது குடும்பம் திருமணம் இந்த ரெண்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்களுக்கு இருக்கிறது போல் இன்றைக்குள்ள திருமணமும் குடும்பமும் ஒன்றே ஒன்று சார்ந்தே செயல்படுகிறதுன்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல திருமணம், குடும்பம் இந்த ரெண்டு சொற்களுமே தொல்காப்பியத்திலேயோ இல்லை நன்னூல்லையோ இல்லை இலக்கண விளக்கத்திலேயோ இப்படி எந்த இலக்கண நூல்களையும் இலக்கிய நூல்களையும் குடும்பம்ன்ற சொல் வரவே இல்லை. சரியா, திருமணம்ன்ற சொல்லும் வரவே இல்லை. அப்போ எப்போ வந்துச்சு இந்த திருமணம்ன்ற சொல்லு குடும்பம்ன்ற சொல்லு அப்படின்னாக்கி சங்க இலக்கியங்களில் இல்லவே இல்லை. அப்போது குடும்பம்ன்ற இந்த சொல் முதன் முதலாக எங்கே வருகிறதுனா திருக்குறளில் தான் வருது. எதில் வருது? திருக்குறளில். இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கி, அதாவது திருவள்ளுவர் வந்து இல்லறவியல்னு ஒரு தனியாக ஒரு இலையை எழுதியிருக்காரு, இல்லறம் அப்படின்னு சொல்லி. குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடு ப்ளஸ் இன்பம், குடும்பம், இன்பத்தை கொடுப்பது குடும்பம். எங்கே கொடுக்கணும்? நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். சங்க இலக்கியங்களில் குடம்பை, குடும்பு, கடும்பு இந்த சொற்கள்லாம் குடும்ப அமைப்போடு தொடர்புடையது. குடும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன பொருள் அப்படின்னு சொன்னாக்கி, கூடி வாழ்தல் அப்படின்னு சொல்லி பொருள்படுகிறது. குடும்பு அப்படின்ற சொல்லோடு சேர்த்து குடும்புன்ற சொல் கூட அம்பிகுதி சேர்த்தோம் அப்படின்னா குடும்பம்ன்ற சொல் வருகிறது. சரியா, பண்டை தமிழர்கள் குடும்பம்ன்ற அமைப்போடு சேர்ந்து வாழ்ந்த, அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்த இடங்கள் பற்றி நிறைய குறிப்புகள் பண்டை தமிழர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி அதுவே மனையகம் புகா அக்காலையான. திருப்ப சொல்கிறேன், இரவுக்குரிய இல் அகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழி அதுவே மனையகம் புகா அக்காலையான அப்படின்ற தொல்காப்பிய நூற்பா. இந்த இடத்துல பாரு, இல் மனை இந்த ரெண்டு சொற்களும் நம்ம வாழக்கூடிய வாழிடங்களை, ரெண்டு வாழிடங்களை நமக்கு குறிக்குது. இப்போ மனை அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்கிறோம், சும்மா காலியாக கிடக்கக்கூடிய காலி மனையை தான் மனைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னு, இல் மனை இதெல்லாம் நம்முடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் பெண்கள் வந்து தம்மனை மும்மனை அப்படின்னு சொல்லி மனைவியோட இல்லத்தையும், கணவனோட வீட்டை எப்படி கணவனோட வீட்டை நும்மனை அப்படின்னு சொல்லி பிரித்து பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில இன்னும் சில இடங்களில் தற்காலிகமாக தங்கும் இடத்தை புக்கில்,
தற்காலிகமாக தங்குமிடத்தை கணவன் மனைவியும், தங்குமிடத்தை என்ன சொல்லியிருக்காங்க, புக்கியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமணத்திற்கு பிறகு மனைவியும் கணவனும் பெற்றோர்கிட்ட இருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்தை தன்மனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புக்கியல் அப்படிங்கும்போது தற்காலிகமாக தங்கும் இடம்னும், திருமணத்திற்கு பிறகு மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னக்கி அதை தன்மனைன்னு வழங்கியிருக்காங்க. அடுத்தப்பில் மனந்தகம். மனந்தகம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல குடும்பத்தோட தொடக்கம் என்ன அப்படின்னா திருமணம். திருமணம் முடித்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம்தான் மனந்தகம். மனந்தகம்னு என்னது, இல்லறத்தில் சேர்ந்து வாழக்கூடிய கணவனும் மனைவியும் அவங்க தொடக்கத்தில் சேர்ந்து வாழ்கிற பேர் மனந்தகம். குழந்தை பறக்கிற வரைக்கும் உள்ள இந்த காலகட்டம் தான் மனந்தகம். தனி குடும்பத்தோட உருவாக்கத்தின் தொடக்கம் தான் இந்த மனந்தகம். சரியம்மா, மனந்தகம்னு புரிஞ்சுதான். இப்போ திருமணம் முடித்த இளம் தம்பதியினருக்கு நல்ல ஏற்ற அறிவுரைகளை கூறி நெறிப்படுத்துகிற வேலை யாருக்குரியது அப்படின்னா, செவிலிக்கு உரியது. அந்த செவி அப்படின்றத எது எது மூலமாக அந்த தெரிஞ்சுக்கிட்டோன்னா, தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. முதல்ல இப்போ தாய்வழி குடும்பம். தாய்வழி குடும்பம் அப்படின்னா, சங்ககால குடும்பத்தில் அதாவது தாயே குடும்பத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்கிறாள். சரியா, தாய் வழியாகவே குல தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. கணவன் வந்து ஒருவேளை வந்து ஓதல்னா படிப்புக்காகவோ, பொருள் ஈட்டுவதற்காகவோ, இல்லை சில கணவன்மார் பரத்தை பிரிதல் அப்படி சொல்லி வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து தாய் என்ன பண்ணுவா, தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பா. அதான் அந்த காலத்தில் தாய் தான் குடும்ப தலைமை ஏற்றிருக்கிறாள். பதிச்சுப்பத்தில் அதை வந்து சேர நாட்டு மருமக்கள் வழி தாய முறை, அதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னக்கு, இவளது மகன் இவள், அதாவது இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இவரது மகன் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் முந்தி காலத்தில் தாய்வழி குடும்பத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, இவளோட மகன் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்பில் அதான் மருமக்கள் வழி மாண்மியம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தது. அப்புறமா சங்க காலத்தில் பெண்கள் திருமணம் செய்த பின்பு தன்னுடைய இல்லத்திலேயே அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய முறை வந்து தாய முறை. இந்த தாய முறை முதல்ல இருந்திருக்கு. திருமணத்திற்கு பின்பு கணவன் என்ன பண்ணுவான், மனைவி வீட்டிற்கு வந்து வாழ்கிறது நடைமுறையாக இருந்திருக்கு. கணவன் எங்கே வரணும், மனைவி வீட்டுக்கு வர்றது தான் தாய முறை. சரியா, அதனால் முந்தி காலத்தில் வந்து எப்படி யோசிச்சுருக்காங்க அப்படின்னா, பெண்கள் குழந்தைக்கு குழந்தை பிறக்கும்போது தாய்வழி முறையில் அந்த பெண்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் நல்லது அப்படின்றத அவங்க விரும்பியிருக்காங்க. தாய்வழி முறையில் அவங்களுக்கு குடும்ப சொத்து, குடும்பத்தில் உள்ள வளங்கள் செல்வங்கள் எல்லாமே பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு மருதத்தினை பாடல் நமக்கு சொல்லியிருக்கு. அடுத்தாப்பில் இது வந்து தாய்வழி குடும்பம். இந்த தாய்வழி குடும்ப முறை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க, என்ன குடும்பம், தந்தை வழி குடும்பம் வந்திருக்கு. தாய்வழி குடும்பம் முடிஞ்ச உடனே தந்தை வழி குடும்பம். தந்தை வழி குடும்பத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆண் அதாவது மனித குலத்தில் முதல்ல தாய முறை, அடுத்து தந்தை வழிமுறை. மனித குலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சங்க காலத்திலிருந்து ஆண் மைய சமூக முறை ரொம்ப பரவலாக மலர தொடங்கிட்டு, ஆண் வழி தந்தை வழி குடும்பமாக தான். அடுத்தாப்பில் ஆண் மைய சமூகத்தில் பெண் வந்து என்ன பண்ணியிருக்கா, திருமணத்திற்கு பின்னு தன்னுடைய கணவன் வீட்டில் தந்தை வீட்டை விட்டுட்டு கணவனுடைய வீட்டில் போய் வாழணும். கணவன் தலைவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைச்சிட்டு போவான். அப்போ வந்து அங்கே அந்த அழைச்சிட்டு புது மருமக வந்தோடனே அந்த வீட்டில் உள்ள தாய் அவளுக்கு சிலம்பு களி நோன்பு செய்திருக்கிறத ஒரு 500 பாடல் நமக்கு சொல்லியிருக்கு. இப்போது மணமக்களோட வாழ்விடம் கணவனோட அகம் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லி அப்படின்ற குறுந்தொகை பாடல் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதனால் பெண் தன்னுடைய கணவனை சார்ந்து, கணவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய நிலையை அறிய முடிகிறது. இப்போது முதல்ல தாய் வழி குடும்பம், அடுத்து தந்தை வழி குடும்பம், இப்படி ஒரு பரவலான ஒரு குடும்ப முறை இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் ஆரம்பிச்சது. தனி குடும்பம் அப்படின்னா என்னத்தோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யார் தனி பாட்டன் நம்முடைய பாட்டன் பாட்டி யாருமே இல்லாமல், தந்தை தாய் யாரும் கூட இல்லாமல் தனியாக ஒரு கணவன் மனைவி மட்டும், அதாவது தந்தை தாய் குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம்ன்றது ரொம்ப நெருக்கமான குடும்பம். இது வந்து தொடக்க நிலை குடும்பம் அல்லது எளிய குடும்பம் சொல்லி இந்த குடும்பத்தை நம்ம சொல்கிறோம், இப்படி தனி குடும்பம். அடுத்து அப்பில் இந்த தனி குடும்ப முறை ஆதி குடிகள்கிட்ட, முந்தி காலத்தில் வாழ்ந்த ஆதி குடிகள்கிட்ட நிறைய தனி குடும்ப முறை இருந்திருக்கு. அடுத்து அப்பில் விரிந்த குடும்பம். தனி குடும்ப முறை முடிஞ்சதுக்கப்புறம் விரிந்த குடும்பம். விரிந்த குடும்பம் அப்படின்னா சங்க காலத்தில் அந்த விரிந்த குடும்பம் ஓன அந்த கணவன் மனைவி கூட அவங்களுடைய பெற்றோர்
தந்தை அல்லது தாய் அவங்க கூட இருந்து வாழக்கூடிய குடும்பம் தான் விரிந்த குடும்பம். கணவன் மனைவி மகன் இப்படி எல்லாரு கூட சேர்ந்து தந்தை தாய் சேர்ந்து வாழக்கூடியது தான் நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒக்கூர் மாசாத்தியார் ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சங்ககால குடும்ப அமைப்பில் வந்து முதல்ல உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குடும்ப அமைப்பில் நற்றாய் செவிலித்தாய் எல்லாரும் இருந்தாலும் அந்த செவிலித்தாய்க்கு ஒரு சிறப்பான மரியாதை இருந்திருக்கு. அந்த செவிலித்தாய் தான் அந்த பெண்ணை வந்து இந்த நீ இப்படி வாழணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை அந்த செவிலித்தாய்க்கு இருந்திருக்கு. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அந்த செவிலித்தாய் நல்ல ரோலவ பண்ணியிருக்கா. இந்த பண்டைய இனக்குழு மரபின் தொடர்ச்சி தான் சங்க காலத்தில் உள்ள இந்த விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தாப்புல இல்லற வாழ்க்கையில் இறுதி காலத்தில் கடைசி காலத்தில் பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெருமைகள் நிறைந்த இந்த இல்லற மக்கள் இந்த எல்லாரோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த குடும்ப உறவினர் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பெண் என்ன சொல்லுவாள், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தலை தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லி மனையறம் காத்து வாழ்ந்திருக்காங்க. இப்படி தலைவனும் தலைவியும் மனையறம் குடும்பம் நடத்தி அந்த இல்வாழ்வின் மூலமாக அவங்களுடைய பரம்பரை அவங்களுடைய பிள்ளைகள் மகன் அடுத்து மகனுக்கு பிறந்த பிள்ளை பேரன் பேரனுக்கு பிறந்த பிள்ளை கொள்ளு பேரன் கொள்ளு பேரனுக்கு உள்ள பிள்ளை எள்ளு பேரன் இப்படி வந்து நம்முடைய சமூகம் விரிந்து பறந்து போயிருக்கு அப்படின்றத தொல்காப்பியம் சொல்லியிருக்காரு. அடுத்தப்பில் சங்ககால சமூகம் குடும்பம்ன்ற அடிப்படை அமைப்பை தான் அடிப்படை அழகாகவே கொண்டிருக்கு. அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டு குடும்பம் தனி குடும்பம் எல்லாமே தந்தை வழி குடும்பம் தாய் வழி குடும்பம் எல்லாமே இப்படி இந்த தொன்மைமிக்க குடும்ப அமைப்பு முறையில் இதுதான் வந்து நம்ம தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய அடையாள பெருமிதம் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறோம். பாரு இந்த போர்டில் போட்டிருப்பாரு தமிழர் பரம்பரை அப்படிங்கும்போது நம்ம இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய மகன் நம்முடைய மகள் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பேரன் நம்முடைய பெயர்த்தி அடுத்து அந்த பெயர்த்திக்கு திருமணம் முடிஞ்சு அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கொள்ளு பேரன் கொள்ளு பெயர்த்தி அடுத்து அவங்களுக்கும் அந்த கொள்ளு பேரன் பெயர்த்திக்கும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது எள்ளு பேரன் எள்ளு பெயர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி வந்து நம்முடைய தாய் தந்தை அவங்களுக்கு முன்னால் உள்ள அவங்கள தாய் தந்தையோட அப்பா அம்மா என்ன சொல்லுவோம் பாட்டன் பாட்டி அடுத்து அந்த பாட்டிக்கு முன்னால் பாட்டிக்கும் ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன சொல்லுவோம் கூட்டன் பூட்டி அடுத்தப்பில் அந்த பூட்டன் பூட்டிக்கு அப்புறம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓட்டன் ஓட்டி இந்த ஓட்டன் ஓட்டிக்கு அப்புறமா முக்கால்வாசி ஒருத்தர் இருக்கிறதுல சேயோன் சேயோல் அதுக்கும் முன்னால் உள்ளவங்க யாருன்னா பரன் பறை. இப்படி நம்முடைய குடும்ப முறை நம்முடைய சமுதாய முறை நம்முடைய தமிழர் குடும்ப முறை இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடத்தில் இப்போ என்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னக்கே என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீ நினைக்க அப்படின்னா அதாவது எங்கள் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அதில் என்னது அப்படின்னா திருமணமும் குடும்பமும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தாப்புல எங்கள் தந்தையர் நடந்த பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு நம்முடைய பாரதி சொன்னார். அது எந்த குடும்ப முறையை விளக்குகிறது அப்படின்னா தந்தை வழி சமூக முறை குடும்பத்தை விளக்குகிறது. அடுத்தாப்புல இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா புக்கில் தன்மனை புக்கில்னா என்ன தன்மனைன்னா என்ன சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேற அப்புறம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் அப்படின்றத விளக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறமா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா தாயும் தந்தையும் உன்னுடைய தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர்ன்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய உதவிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இதை படித்து வச்சுக்கோங்க, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கி என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, பாய்.